அடுத்தது இம்மோட 12 உயிர் எழுத்துக்கள் வந்து கலக்கும் போது அதுக்கான உருவான எழுத்தும் அதோட எடுத்துக்காட்டு வார்த்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மா, இப்போ ஆவோட கலந்த ஒரு எழுத்து, அதோட எடுத்துக்காட்டு எழுத்துக்கள் என்ன? மஞ்சள், உங்களுக்கு தெரியும் மஞ்சள், மயில், மனித குரங்கு. ஸோ இதெல்லாம் எடுத்துக்காட்டு வார்த்தை. அடுத்தது மா வந்து ஆவோட சேர்ந்த ஒரு ஒரு ஓசை உடைய ஒரு எழுத்து, அதுக்கான வந்து எடுத்துக்காட்டு வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா மான், மாங்காய், மாத்திரைகள். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ஆ உடைய ஒரு ஓசை உடைய ஒரு எழுத்து. சரி, அடுத்தது ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து கலந்த ஒரு எழுத்து மீ. ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதி வண்டி, மிட்டாய், மிருதங்கம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அதோட எடுத்துக்காட்டு வார்த்தை. அடுத்து மீ, நெடில் ஈ உயிரெழுத்து, நெடில் உயிரெழுத்தான ஈ வந்து சேரும் போது உருவான வார்த்தை என்னன்னா எடுத்துக்காட்டு வார்த்தை மீன், மீன் கொத்தி, மீனவர். மீன், மீன் கொத்தி, மீனவர். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு வார்த்தை. அடுத்தது மூ, ஊ சத்தம் வரக்கூடிய வந்து ஒரு எழுத்து, முயல், முருங்கைக்காய், முட்டை. இதுதான் வந்து என்னது? இதோட எடுத்துக்காட்டு வார்த்தை. அடுத்தது மூ, அப்போ நெடில் ஊ சேர்ந்த ஒரு நமக்கு சவுண்டு கேட்குது, ஓசையுடைய ஒரு எழுத்து, அதோட எடுத்துக்காட்டு வார்த்தை மூங்கில், மூக்கு, மூன்று. இதெல்லாம் வந்து என்னது? அதுக்கு எடுத்துக்காட்டு வார்த்தை. அடுத்தது மோ, அப்போ வந்து இதுக்கு வந்து என்னது? மோ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து வந்திருக்கு, சாரி மே அப்படிங்கிற எழுத்து வந்து வந்திருக்கு. ஸோ மேங்கிறது என்னென்னா ஏவோட உயிரெழுத்து கலந்த ஒரு எழுத்து. ஸோ மே அப்படிங்கிற இந்த உயிர்மை எழுத்துக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் மெழுகுவர்த்தி, மெத்தை, மெதுவடை. ஸோ நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்தது மே, அப்போ நீண்ட ஓசை உடைய நெடில் உயிரெழுத்து ஏ கலந்த ஒரு எழுத்து, அதோட எடுத்துக்காட்டு வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மேஜை, இட்ஸ் அ டேபிள், மேளம், மேனகை. மேனகைனா ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, மேனகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மை, இப்போ இதில் வந்து என்ன இருக்குது? ஐ வந்து கலந்த ஒரு எழுத்து, அதோட எடுத்துக்காட்டு வார்த்தைகள் மைசூர் பாகு. அப்போ நம்ம இப்போ எப்படி இங்கிலீஷில் ஸ்டைலாக சொல்கிறோன்னா மைசூர் பாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா? இட்ஸ் அ மைசூர் பாக், மைசூர் பாகு, அதுதான் இது. ஓகேவா? அடுத்தது மயில்கள், மயில்கள் எல்லாருக்கும் தெரியும், மைனா, இட்ஸ் அ பேர்டு இல்லையா? இதான் எடுத்துக்காட்டு வார்த்தை. அடுத்தது மோ, ஓவோட ஓ அப்படிங்கிற குரல் உயிரெழுத்தோட சேரும் போது என்ன வார்த்தைகள் அப்படின்னா முகலாயர். உங்களுக்கு தெரியும் முகலாயர் அரசாங்கம், அரசாட்சி, இதெல்லாம் நம்ம வந்து என்னது நம்மளை வந்து ஆண்டிட்டு இருந்தாங்க நம்மளோட இந்திய நாட்டை. ஸோ அதனால் வந்து நிறையா நமக்கு பிரியாணி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எது மூலியமாக அறிமுகமாச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் நமக்கு ஒவ்வொன்று அறிமுகமாச்சு. இந்த ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டுங்கிற இது பிரியாணி இதெல்லாம் ஒவ்வொரு அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க விட்டுட்டு போன ஒரு நமக்கு பிடிச்சமான ஒரு பொருள், நம்மக்கிட்ட ஒட்டின பொருள், அது மாதிரி. ஸோ முகலாயர். அடுத்தது மொந்தன் பழம், இட்ஸ் ஒன் வெரைட்டி ஆஃப் பனானா இது, மொந்தன் பழம். அடுத்தது மொச்சை பயிர், ஸோ உங்களுக்கு தெரியும் பச்சை மொச்சை, அதுவும் இப்போ பொங்கல் வரப்போகுது, எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக தெரியும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற டைம் இது வேற. ஸோ மொச்சை பயிர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது மோ, நீண்ட நெடில் ஓசை உடைய ஓ அப்படிங்கிற அந்த எழுத்தில் உருவான எடுத்துக்காட்டு வார்த்தை மோதிரம், மோர், மோகினி ஆட்டம். இட்ஸ் அ டைப் ஆஃப் அ டான்ஸ். எப்படி நமக்கு இங்கே பரதநாட்டியமோ அதேமாரி கேரளாவில் என்னது மோகினி ஆட்டம், தேர் ட்ரெடிஷ்னல், அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு டான்ஸ். அடுத்து மௌ, மௌனி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, மௌனம், அதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகே, மௌனி. அடுத்தது இந்த ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்தான 12 வார்த்தையோடு சேரும் போது அது என்ன உயிர்மை எழுத்தாக இருக்குது, அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை என்ன அப்படிங்கிறது அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆ உயிரெழுத்து அதில் வந்து சேர்ந்த ஒரு எழுத்துனா யா, யங்கம். யங்கம்னா என்னன்னா யாகம் வளர்ப்பாங்க இல்லையா, கோவிலில் வீட்டிலலாம் யாகம் வளர்ப்பாங்களே, அதான் அது. இட்ஸ் அ வேள்வி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. யா, யா அப்படின்னா என்னது? ஆ சத்தம் உடைய ஒரு எழுத்து. அப்போ அதோட எடுத்துக்காட்டு வார்த்தை யானை. அப்போ இது ஆனால் சில பேர் இதை ஆனைன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ஆ இருக்குது, யானை இதுலேயும் வந்து ஆ நீ நீ இது நெடில் இருக்கு. அப்போ இது வந்து குரலில் சொல்லவே கூடாது, பிகாஸ் அது ரொம்ப பெருசு, அதனால் நம்ம ரொம்ப நீண்டுதான் சொல்லும் போல் இருக்குது. சரி, அடுத்தது இது குரில் உயிரெழுத்து கலந்த ஈ இருக்குது, அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை க.
கயிறு, கயிறு ரோப். அடுத்தது ஈ. அப்போ அது வந்து என்ன இருக்கு, நெடல் ஈ உயிர் எடுத்து கலந்த ஒரு எழுத்து. அதோட எடுத்துக்காட்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா நுரை ஈரல், லங்ஸ் இல்லையா, நுரை ஈரல். அடுத்தது யூ, யூ யுவன் அப்படின்னு ஒரு இளைஞனோட பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, ஊவோட சேர்ந்த ஒரு வார்த்தை. அடுத்தது ஊ. அப்போ ஊ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து, அதாவது ஊ உயிரெழுத்து கலந்த ஒரு வார்த்தை. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா யூகித்தல். யூகித்தல் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு ஜட்ஜ்மெண்டல், இப்படியா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு கரெக்டாக தெரியாது பட் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவாங்களே, அது அதுதான் வந்து யூகிக்கிறது, அவங்களா ஒரு யூகிக்கிறாங்க அதுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஏ. ஸோ ஏங்கிற வார்த்தையோடு இந்த ஈங்கிற வார்த்தை வந்து சேரும்போது வந்த எழுத்து என்ன, ஏ. அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை கை எழுத்து, கை எழுத்து ஹேண்ட் ரைட்டிங். அடுத்து ஏ, நீண்ட ஓசை நெடில் ஓசையுடைய ஏவோட சேரும்போது என்ன எழுத்து அப்படின்னா ஏ. அதோட எடுத்துக்காட்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா கையேடு. கையேடுனா நோட் பேட் இல்லையா, ஸோ கையேடு. அடுத்து எய். அப்போ எய் வந்து என்னது, அதோட எடுத்துக்காட்டு வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட சேர்ந்த வார்த்தை. அதோட எடுத்துக்காட்டு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆசிரியை. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ் படிச்சுட்ருக்கோம், இங்கிலீஷ் டீச்சரை போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு தமிழ் டீச்சர் போட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, ஆசிரியை. அடுத்தது யோ. யோனா ஓ சேர்ந்த ஒரு எழுத்து, அதோட வடிவம் கையொப்பம். கையொப்பம், ஆனால் கையொப்பம் நம்ம வந்து இந்த யா போடுவோம் பட் இதோட எக்ஸாக்ட் இது கையொப்பம், அதாவது உங்களை ஒப்பம் பண்ணுறாங்க, உங்களைய உங்களை ஒப்புதல் பெறுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். யோ. அப்போ வந்து ஓ வந்து நெடில் ஓ வந்து கலந்த ஒரு வார்த்தை. அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை பார்த்திங்கன்னா யோகாசனம். யோகாசனம் எல்லாருக்கும் தெரியலையே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மெடிடேட்டிவ்லி டூயிங் எக்ஸசைஸ் இல்லையா, அமைதியான ஒரு வடிவமுடைய ஒரு எக்ஸசைஸ் அது, அவ்வளோதான். சரி அடுத்தது யவ். அப்போ அவ்வோட சேர்ந்திய வார்த்தை யௌவனம். யௌவனம் அப்படின்னா இளமை அப்படிங்கிறது அதோடைய பொருள். சரி அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க் ஷீட்ஸ் வந்து பார்த்தோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மூணு மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ மூணு மெய் எழுத்துக்களுடைய அதோட உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது, அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம்.